வணக்கம். இலங்கையில் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் வெளிப்படையாக போராட தீர்மானம். 29ஆம் தேதி கொழும்பில் ஆர்ப்பாட்டம். இலங்கையின் முடிவு மிகவும் அபத்தமானது, எச்சரிக்கின்றது எதிர்க்கட்சி. இலங்கையில் பிச்சு எடுப்போரின் எண்ணிக்கை உயர்வு. ஆசாத் சாலைக்கு எதிராக குற்றப்பத்திரிகை கையளிப்பு. 2022ஆம் ஆண்டில் முதல் காலாண்டில் தேசிய அடையாள அட்டை டிஜிட்டல் மயமாக்கப்படும். நாமல் ராஜபக்சே தெரிவிப்பு. குளியாப்பட்டியாவில் மீண்டும் பரவுகின்றது கோவிட் தொற்று. 30 அரசாங்க அதிகாரிகளின் பதவி நீக்கம், புதிய அதிகாரிகள் நியமனம். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் வாகன அனுமதி பத்திரம் வழங்க தீர்மானம். ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி கோரி கனடாவில் ஆர்ப்பாட்டம். மன்னாரில் விவசாயிகள் போராட்டம், அரசிடம் அவசர கோரிக்கை. கேரவலப்பட்டி ஜுகதனாவி மின்னுற்பத்தி நிலையத்தை அமெரிக்க நிறுவனத்திற்கு மாற்றியமை குறித்து கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதற்கு அரசாங்க அதிகாரிகள் அனுமதி வழங்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் கொழும்பில் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கப் போவதாக அறிவித்துள்ளன. மக்கள் சபை என்ற பெயரில் கொழும்பில் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் தெரிவித்துள்ளன. கேரவலப்பட்டிய ஜுகதனாவ் மின்நிலையத்தின் 40% பங்குகளை அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதனை கூட்டணி கட்சிகள் கடுமையாக எதிர்த்து வருகின்றன. ஆளும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் 10 கட்சிகள் இந்த உடன்படிக்கையை எதிர்த்து பகிரங்க கூட்டம் ஒன்றை நடாத்த தீர்மானித்துள்ளன. டிரானரஸ் இல்லத்தில் கடந்த 23ஆம் தேதி இடம்பெற்ற விசேட கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட்டறிக்கை ஒன்றையும் வெளியிட தீர்மானித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் அத்ரலி ரத்னதேரர், அமைச்சர்களான வாஸ்தவ நாணயக்கார, விமல் வீரவங்சம், புதிய ஹம்மன்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேராசிரியர் திச விதாரண, எல் எம் அதாவுல்லா, அசங்க நவரட்ன, டிரானலஸ், கேவிந்துகுமார் துங்க, வீரசுமன வீரசிங்க, ஹம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதான செயலாளர் வைத்தியர் வீரசிங்க மற்றும் முன்னாள் அமைச்சர் டி யு குணசேகர ஆகியோர் கலந்து கொண்ட கலந்துரையாடல் சுமார் 5 மணி நேரம் இடம்பெற்றதாகவே தெரியவந்துள்ளது. குறித்த உடன்படிக்கை தொடர்பாக கலந்துரையாட ஜனாதிபதியிடம் திகதியொன்றை கோரி அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தன. ஆனால் அது தொடர்பாக ஜனாதிபதி எந்த வாய்ப்பையும் வழங்கவில்லை என்று தெரியவந்துள்ளது. இந்த உடன்படிக்கையை எதிர்த்து ஆளும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சில கட்சிகள் கூட்டு அறிக்கை ஒன்றை விரைவில் வெளியிட உள்ளதாகவே தெரியவந்துள்ளது. இதேவேளை கூட்டணி கட்சிகள் பல அரசாங்கத்தின் மீது பாரிய அதிருப்தியிலே இருப்பதாக அமைச்சர் வாஸ்தவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். இந்நிலையிலேயே கூட்டணி கட்சிகள் அதிருப்தியிலே தொடர்வதாகவும் மக்கள் பக்கம் அரசை திருப்பதற்கு முயன்று கொண்டிருப்பதாகவும் வாஸ்தவ நாணயக்கார மேலும் விளக்கமளித்துள்ளார். அரசாங்கத்தின் அமைச்சர்களான விமல் வீரவங்சவின் அறிக்கைகள், வாஸ்தவ நாணயக்காரவின் அறிக்கைகள் மற்றும் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் 11 சிறிய கட்சிகளும் அரசாங்கத்தின் உள்ளக செயற்பாடுகளுக்கு எதிராக பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றன என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசு அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு எதிர்கோட்டையில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், குறிப்பாக நேற்றுதான் அரசாங்கத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற அரசியல் கட்சியொன்றின் தலைவர், பொதுஜன பிரமணவின் முன்னாள் பொதுச் செயலாளர் சுசில் பிரேமஜயந்த அரசாங்கத்தின் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்துள்ளார். அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாகவே அவர் கூறுகின்றார். மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதில் அரசின் தலையீடு மிகவும் பலவீனமாகிவிட்டது என்று கூறுகின்றார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் மற்றும் சரிவுகளை எதிர்கொள்ள அரசாங்கத்தின் இயலாமை பற்றிய ஒரு நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு முன் நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட அனைத்து கொள்கைகளும் தற்போது தலைகீழாக மாறி வருகின்றன. அரசாங்கத்தின் பின்வரிசை உறுப்பினர்களின் நடவடிக்கைகள் மிகவும் தீவிரமானவை என்பதையே இது காட்டுகின்றது. நாட்டில் சரிவு கண்டு வருகின்ற ராஜபக்சே அரசாங்கம் மேலும் சிக்கல்களை கையாள இயலாமல் போய்விட்டது என்று மிகவும் தெளிவாக உள்ளது. சுசில் பிரேமஜயந்த சுட்டிக்காட்டி யதார்த்தம், வாஸ்தவ நாணயக்காரவின் கூற்று, விமல் வீரவங்ச உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் கூறுகின்ற அனைத்து கருத்துக்களும் அரசாங்கத்திற்குள் உள்ளக கிளர்ச்சியை காட்டுகின்றன. அது மட்டுமல்லாமல் எரிவாயு விநியோக ஏகபோகத்தின் மூலம் ஒரு பெரிய தொகையை மோசடியாக கொள்ளையடிக்கின்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஹட்சின் ஒப்பந்தத்தை விட அதிக நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒப்பந்தத்திற்கு இலங்கை அரசாங்கம் செல்கின்றது. எனவே இந்த கொடுக்கல் வாங்கல் மோசடி என்பது நாட்டின் முன் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மக்களின் துன்பம் அரசாங்கத்திற்கு நன்கு தெரியும் என்று அமைச்சர் உதய ஹாமன்ல தெரிவித்துள்ளார். இதனாலேயே உலகின் பெரும்பாலான நாடுகளில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ள போதிலும் இலங்கையில் அவ்வாறு எதுவும் இடம்பெறவில்லை என்று தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் விலையேற்றத்திற்கு ஈடுகொடுத்து இலங்கையிலும் எரிபொருள் விலையும் அதிகரிக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் கடந்த தடவை விலை அதிகரிப்பினால் ஏற்பட்டுள்ள அரசியல் பின்னடைவை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலுள்ள அரசு இந்த முறை தயக்கம் காட்டி வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. இந்நிலையில் தொடர்ந்தும் பெட்ரோல் மற்றும் டீசல் நஷ்டத்திலேயே விற்பனை செய்யப்பட்டு வருவதாக பெட்ரோலிய கூட்டு ஆவணம் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த மார்ச் மாதம் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் வைத்து நாட்டின் இறையாண்மையை பாதிக்கும் வகையில் உரையாற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டுள்ள முன்னாள் ஆளுநர் அசாத் சாலிக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த விவகாரத்தை விசாரித்திருந்த மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம்
திரிவுபடுத்தப்பட்டு ஒளிபரப்பப்பட்ட காட்சிகளினாலேயே அவரது பேச்சு அவ்வாறான தோற்றப்பாட்டை உருவாக்கியுள்ளதாகவும் முழுமையான காணொலியில் நாட்டின் ஒற்றுமையை வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தீர்ப்பு வழங்கியிருந்தது. எனினும் மேல் நீதிமன்றமே பிணை தொடர்பில் தீர்மானிக்க வேண்டியுள்ள நிலையில் இன்று நீதிமன்றம் ஆயர்படுத்தப்பட்டிருந்த போதிலும் வழக்கின் விசாரணையை நவம்பர் 2 தள்ளி வைத்துள்ள நீதிமன்றம் சாட்சிகளுக்கும் அழைப்பாணை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2022 முதல் காலாண்டில் தேசிய அடையாள அட்டை டிஜிட்டல் மயமாக்கப்பட உள்ளதாக டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியில் இன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், அடுத்த ஆண்டு முதல் உலகத்திடம் வாய்ந்த டிஜிட்டல் அடையாள அட்டைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும். அத்துடன் எதிர்காலத்தில் வீதி போக்குவரத்து அபராதங்கள் கூட டிஜிட்டல் மயமாக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். குளியாப்பட்டிய பிரதேசத்தில் 73 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் அவர்களில் 43 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குளியாப்பட்டிய சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. இவர்களில் பெரும்பாலானோர் குளியாப்பட்டிய எலதரவ பிரதேசத்தில் வசிக்கின்றவர்கள் என்றும் இந்த நாட்களில் எலதரவ பிரதேசத்தில் அபாய நிலை காணப்படுவதாகவும் சுகாதார பிரிவு எச்சரித்துள்ளது. கடந்த சில நாட்களில் அம்பவ மற்றும் எலதளவ போன்ற பகுதிகளில் ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொண்ட போதே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 100 சுமார் 72% தடுப்பூசிகளில் 2 டோஸ்களையும் செலுத்திக் கொண்டவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் 2 தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொண்டவர்கள் உட்பட அனைவரும் சரியான முறையில் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் தவிர்க்கும் பட்சத்தில் எதிர்காலத்தில் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்றும் சுகாதார பிரிவு எச்சரித்துள்ளது. நாட்டில் யாசகர்களின் அதிகரிப்பு ஒரு தேசிய பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் திச விதாரண தலைமையில் இடம்பெற்ற பொது கணக்குகள் குழு கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினையை தீர்க்க சரியான திட்டம் இருக்க வேண்டும் என்றும் பொது கணக்குகள் குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இதுகுறித்து பல்கலைக்கழக மட்டத்தில் பல ஆராய்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அத்தகைய ஆராய்ச்சிகள் அவசியம் என்றும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. அத்துடன் பல்கலைக்கழக மட்டத்தில் யாசகர்கள் குறித்து அதிகளவான ஆராய்ச்சிகள் செய்யப்படவுள்ளதாகவும் அத்தகைய ஆராய்ச்சியின் முடிவுகளை சமூக சேவைகள் திணைக்களம் பெறுவது முக்கியமானதாக இருக்கும் என்றும் அந்த குழு கருதுகின்றது. நாட்டில் அதிகரிக்கும் யாசகர்களின் பிரச்சினையை தீர்க்க ஒரு கூட்டு திட்டம் தேவை என்றும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. சுமார் 30 அரசாங்க நிறுவனங்களின் தலைவர்களை நீக்கிவிட்டு புதிய தலைவர்களை நியமிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை, புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம், இலங்கை தர நிர்ணய நிறுவனம் மற்றும் முக்கிய அரச ஊடக நிறுவனம் ஆகியன உட்பட 30 நிறுவனங்கள் இதில் உள்ளடங்குகின்றது. இதேவேளை மேல் மாகாண பிரதம செயலாளராக நியமிக்கப்பட்ட திருமதி JMC ஜெயந்தி விஜயதுங்கவை அந்த பதவியிலிருந்து நீக்கி சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவராக நியமிக்க அரசாங்கம் திட்டமிட்டிருந்தது. ஆனால் விஜயதுங்கவின் இடமாற்றம் குறித்து பொது நிர்வாக அதிகாரிகள் சங்கம் ஜனாதிபதியிடம் விளக்கம் அளித்ததால் இடமாற்றம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவே தெரிய வந்துள்ளது. ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பு கொழும்புக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்தது. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினையை உடனடியாக தீர்த்து மாணவர்களின் கல்வி உரிமையை உறுதி செய்யுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்ட பேரணி ஆரம்பமானதுடன் பேரணியானது டெலிகாம் சுற்றுவட்டம் வரை சென்று மீண்டும் ரயில் நிலையத்திற்கு வந்து முடிவிற்கு வந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட அதிபர் ஆசிரியர்கள் தொழிற்சங்கங்களின் உறுப்பினர்களும் பங்கேற்றனர். பாடசாலைக்குள் கோவிட் பரவலை தடுப்பது மட்டுமல்லாமல் வெளியிலிருந்து பாடசாலை வளாகத்திற்குள் கோவிட் பரவலை தடுக்க அனைவரும் கூட்டாக செயல்பட வேண்டும் என்று சுகாதார சேவைகளின் பிரதி பணிப்பாளர் நாயகமான வைத்தியர் ஹேமந்த ஹேர தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாடசாலைக்குள் கோவிட் பரவலை கட்டுப்படுத்த வேண்டும், அதே சமயம் பாடசாலைக்குள் கோவிட் வைரஸை கொண்டு வருவது கவலைக்குரிய விடயமாகும். ஆசிரியர்கள், அதிபர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அசுத்தமான இடங்கள் மற்றும் பாரிய ஒன்றுகூடல்களை தவிர்ப்பதற்கு கூட்டாக பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2 வாரங்களுக்குள் பல சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார்கள் என்றும் தொற்றுநோய் இன்னும் தொடர்கையில் நோயை தடுக்க மக்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஹட்டன் வலயத்திற்குட்பட்ட ஹோட்டல் 3 உள்ள சுமார் 300 மேற்பட்ட பாடசாலை ஆசிரியர்கள் இன்று மதியம் 3 முதல் 3:30 வரையான காலப்பகுதியில் மஸ்கலியா ஹட்டன் வீதியில் உள்ள எரிபுரன்ற பள்ளியம் முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் சுகாதார விதிமுறைகளுக்கு இணங்க முகக்கவசங்களை அணிந்து கொண்டும் தங்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட வேண்டிய முழுமையான சம்பளத்தை வழங்குமாறு கோரியும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் இந்தியாவிலிருந்து கடந்த வாரம் இறக்குமதி செய்யப்பட்ட திரவநிலை நைட்ரஜன் பசலை கொள்வனவில் பாரிய நிதி மோசடி இடம்பெற்றிருப்பதாக தெரிவித்து ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி என்று குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான முஜிபுர் ரஹ்மான், ஜேசி அலவத்துவல மற்றும் சுஜித் சஞ்சன பெரேரா உள்ளிட்டவர்களால் இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டது. நைட்ரஜன் திரவ பசலை இறக்குமதியில் பாரிய நிதி மோசடி இடம்பெற்றதாகவும் விசாரணைகளை உடனடியாக நடத்தும்படியும் அவர்கள் முறைப்பாட்டில் கோரிக்கை விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
அனைத்து பாடசாலைகளிலும் ஆரம்ப பிரிவுகளின் கல்வி நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்கலைக்கழகங்களை மீண்டும் திறக்க தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் இதனால் அறிக்கையொன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. COVID-19 பரவலால் பல்கலைக்கழகங்கள் சுமார் 2 வருடங்கள் மூடப்பட்டுள்ளன. இணைய வழி மூலம் கற்பித்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் சில நேரங்களில் அது பயனளிக்கவில்லை என்றும் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரிச்சலுகையுடன் வாகன அனுமதி பத்திரம் வழங்க மீண்டும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் குழுவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தான் உட்பட ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனம் இல்லாமை தொடர்பாக அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் திசா குட்டியாராச்சி கருத்து தெரிவித்த போது, நாட்டில் தற்போது பொருளாதார நெருக்கடியின் காலம் என்பதால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் தேவையில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறுவதால் அவர்களுக்கு வாகனங்கள் வழங்க இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதலுக்கு நீதி கோரி வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்கள் தொடர்ந்தும் ஏற்பாடு செய்து வருகின்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்துடன் மற்றொரு ஆர்ப்பாட்டம் கடந்த 23ஆம் தேதி கனடாவில் நடைபெற்றது. ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதலுக்கான நீதியை நிறைவேற்றுவதற்கான கனடிய ஒத்துழைப்பு அமைப்பினர் ஏற்பாடு செய்த இந்த ஆர்ப்பாட்டம் மார்க்கவில் இடம்பெற்றது. இன மத கட்சி பேதமின்றி அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதுடன் ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை வெளியிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலாட்டுமாறே இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படும் இரு தமிழக மீனவர்களையும் மீண்டும் அழைத்து வர இந்திய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழகத்தின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 18ஆம் தேதியன்று வடக்கின் கோவிலன் வெளிச்சவீட்டுக்கு அருகில் வைத்து இலங்கையின் கடற்படையினரின் படகில் மோதிய இந்திய மீனவர்களின் படகு கவிழ்ந்ததாக அறியப்பட்டது. இதன்போது 2 இந்திய மீனவர்கள் காப்பாற்றப்பட்ட நிலையில் காணாமல் போயிருந்த மீனவர் சடலமாக மீட்கப்பட்டார். இந்நிலையில் இலங்கையின் கடற்படையினரால் காப்பாற்றப்பட்டதாக கூறப்படுகின்ற 2 இந்திய மீனவர்களையும் உடனடியாக தமிழகத்திற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். விவசாயிகளுக்கு உடனடியாக ரசாயன உரத்தை வழங்கக் கோரியும் அரசின் திட்டமிடாத நடவடிக்கை கண்டித்தும் இன்று காலை மன்னர் மதவாட்சி பிரதான வீதியின் உயிலங்குளம் பகுதியில் போராட்டம் ஒன்றும் நடத்தப்பட்டது. மன்னர் மாவட்டத்தைச் சேர்ந்த 174 கமக்கார அமைப்புகளை உள்ளடக்கிய மன்னர் மாவட்ட விவசாய சம்மேளனத்தின் ஏற்பாட்டு குறித்த போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது மன்னர் மதவாட்சி பிரதான வீதியின் உயிலங்குளம் சந்தையில் ஆரம்பமான ஊர்வலம் உயிலங்குளம் மன்னர் வீதியில் அமைந்துள்ள உயிலங்குளம் கமநல சேவைகள் நிலையம் வரை சென்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ் பினோ நோகராதலிங்கம், சார்ஸ் நிர்மலநாதன், மன்னர் நகரசபை முதல்வர் ஞான பிரகாசம், ஆண்டனி டேவிட்சன், நானாட்டான் பிரதேசபையின் தவிசாளர் திருச்செல்வம் பரஞ்சோதி, உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள், விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள், கமக்கார அமைப்புகளின் பிரதிநிதிகள், விவசாயிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கை நிறைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா .com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.